ஹே லவ்லீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெசிபி வீடியோ தான். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான மேகி நூடுல்ஸ் எப்படி நம்ம வந்து ஓவனில் பண்ணுறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிண்ணம் பார்த்திங்க அப்படின்னா நான் அமேசான்லேருந்து வாங்கினது தான், மைக்ரோ ஓவனுக்காகவே வாங்கின கிண்ணம். ஸோ மூணு செட்டாக நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஓவன் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அமேசானில் இந்த மாதிரி உள்ள மைக்ரோ சேஃப் பவுல்ஸை வந்து வாங்கிக்கலாம். நம்ம வந்து நேராக போய் கடையில் வாங்கும்போது ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி த்ரீ செட் பவுல்ஸ் வந்து 1000 ருபீஸ்க்குள்ளே நமக்கு மூணு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ நம்ம ரீஹீட் பண்ணுறதுக்கு, ஏதாவது சமைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகுது, நல்லா இருக்குது. ஸோ ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நான் வந்து இப்போது நூடுல்ஸை வந்து பிரித்து கொட்டிக்கிட்டேன். அதில் உள்ள டேஸ்ட் மேக்கரையும் கலந்துட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கிறேன். ஸோ தண்ணி வந்து ரொம்ப விடாதீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அந்த நூடுல்ஸ் வேகிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும், ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த மாதிரி விட்டுக்கோங்க. அதான் கரெக்டான அளவாக இருக்கும். இல்லைனா வந்து நூடுல்ஸ் ரொம்ப கொலகொலன்னு ஆயிரும்ல. ஸோ அதனால் தண்ணி வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப மூழ்கணும்னு அவசியம் இல்லை. இந்தளவுக்கு தண்ணி இருந்தாவே போதும். நம்ம வந்து எடுத்து கிண்டிக்குவோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டாலே போதும். இப்போ வந்து ஓவனுக்குள்ளே வந்து இந்த பவுலை வச்சாச்சு. வச்சு லாக் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஓவனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது வந்து பவர் பட்டன் இருக்குல்ல, அதில் வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து மைக்ரோ பவர் எவ்வளோ வைக்கணுமோ நான் வந்து 100க்கு வச்சுருக்கேன். ஸோ 100ல வச்சுட்டு ஒரு 4 மினிட்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் டைம். டைம் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உள்ளே பவுல் வைக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு தடவை செக் பண்ணாமல் வச்சு தான் அது வந்து கருகி போச்சு. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் உங்கள் மைக்ரோ ஓவன்லேயும் வராமல் இருக்கிறதுக்கு, ஸோ எப்பயுமே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணிட்டு உள்ளே வைங்க. ஸோ இப்போ செக் பண்ணியாச்சு, இப்போ ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். ஸோ மைக்ரோ பவர் வச்சு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு ஸோ கிண்டிக்கோங்க. கிண்ணதுக்கப்புறம் தான் நல்லா ஃபுல்லாக வந்து மேகி வந்து வேகும். இல்லை அப்படின்னா அப்படியே இருந்துக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே மசாலா இருக்காது. ஸோ மேலே உள்ளது வந்து அந்த மாதிரி அப்படியே இருக்கும் அப்படிங்கிறனால மசாலா வந்து எல்லாத்துலேயும் கலக்காதுல்ல. ஸோ அதனால் மசாலாவை நம்ம நல்லா எடுத்து கலந்து விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வச்சோம் அப்படின்னா எல்லாமே நல்லா ஈவனாக குக் ஆயிரும். அதுக்காக தான் ஸோ நம்ம உள்ளே வந்து ரைஸ் வச்சாலும் சரி, வேறு ஏதாவது சாம்பார் பொரியல் அந்த மாதிரியே நீங்கள் மைக்ரோ ஓவன்லேயே பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு போல் எடுத்து இந்த மாதிரி கிண்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா அது அந்த இதுலேயே வந்து அன்ஈவனாக குக் ஆகி இருக்கும். அதனால தான் ஸோ இப்போ நம்ம 4 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட மேகி வந்து நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ மைக்ரோ ஓவனில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் இதோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே உப்பாக இருந்தது. ஸோ மேபி வெஜிடபிள்ஸ்லாம் பாயில் பண்ணி உப்பு போடாமல் இதோட சேர்த்து நம்ம பண்ணோன்னு வச்சிங்கன்னா செமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓவனில் இது வரைக்கும் நூடுல்ஸ்லாம் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. கூடவே வெஜிடபிள்ஸும் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரேவ்ஸ் ஹேப்பி ஸ்வீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.